அனைவருக்கும் வணக்கம். அட்சய லக்ன பத்ததி 2023 எப்படி இருக்கும்? அஸ்வின் நட்சத்திரம் 4 பாதம். நான் அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் போடுங்கள், பிளேஸ் ஆஃப் பர்த் போடுங்கள், எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்னு போடுங்கள். அதில் அஸ்வின் நட்சத்திரம் 4 பாதம் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு 2023 ஆண்டு இதான் பலன். இப்போ உதாரணத்துக்கு வந்து, ஏன்னா எல்லாருமே திருமணத்தை பற்றி தான் அதிகமான கேள்வி கேட்பாங்க. திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக திருமணம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திருமண வாய்ப்புங்க. நீங்கள் நினச்ச பார்க்க மாட்டீங்க. எப்படி ஒரு கனவு கற்பனைகளோட இவ்வளோ நாள் நடக்கலை, எனக்கு 32 வயசாயிட்டு, 30 வயசாயிட்டு, 37 வயசாயிட்டு, அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத வாய்ப்பு வரும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு குறையுள்ள ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்தால், அல்லது வந்து ஒரு ஆணுக்கு பெண் பார்த்தீங்கன்னா பொண்ணு உயரமாக இருக்கும், பையன் கட்டையாக இருப்பார், இப்படி பொருத்தம் இல்லாத ஒரு ஜோடியை சேர்த்திங்கன்னு வச்சுக்கணும், சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்படி தான் சேர்க்கணும், ஏன்னா இதுதான் வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் இல்லை இல்லை, என் பொண்ணு 5 அடி 5 அடி 4 அங்கலாம் இருக்குது, பையன் 5 அடி 7 அங்கலாம் இருக்கணும்னா வரவே வராது. பொருத்தம் இல்லாத இணையாக இருந்தால் கண்டிப்பாக வருமா வரும். அதை விட்டு நீங்கள் இந்த காலகட்டம் வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஏன்னா எல்லா காலமும் வராதில்ல. இல்லை சார், 2023 படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. 2023 படிப்பு நல்லா இருக்குமா? படிப்பு நல்லா இருக்குங்க. ஆனால் என்னென்னா தூரமாக பயணிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகணும், இடம் விட்டு இடம் மாறணும், மன சஞ்சலங்கள், தேவையே இல்லாத பிரச்சனைங்க, சும்மா சம்மந்தமே இல்லாத, அதாவது ஒரு 4 மார்க் குறைஞ்சிருக்கு, 8 மார்க் குறைஞ்சிருக்கு, அதை நினச்சிட்டு அங்கேயே நிற்காதீங்க. வாங்க வெளியில், கண்டிப்பாக உங்களால் முடியுங்க. இந்த காலகட்டம் உங்களால் முடியலாம், எப்பயும் முடியாதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய யோகம் உண்டு, படிப்பு உண்டுங்க. நல்லா படிக்கும், நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை படிங்க, நல்லா படிப்பீங்க இந்த காலகட்டத்தில். இந்த 1 வருஷம் சார் இல்லை சார், நான் 9வது தான் சார் படிக்கிறேன், ஒன்றும் பரவாயில்லைங்க, 10வது நல்லா 10வது படிக்கிறேன், 11வது நல்லா படிப்பீங்க. இல்லை சார் நான் டிகிரி சேரணும், சேருங்க, பிஎஸ்சி மேத்ஸ் படிங்க, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் எக்ஸாம் படிங்க, நல்லா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க, பெரிய பிரம்மாண்டாக இருக்குங்க. உங்களுக்கு அஸ்வின் நட்சத்திரம் 4 பாதம் சொல்கிறல, முயற்சி பண்ணுங்கள், உங்களுடைய முயற்சிகள் தடை இருக்கும், ஆனால் அதை தாண்டியும் நீங்கள் படிப்பீங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். சார் நான் முயற்சி பண்ணலாமா? சார் நீங்கள் முயற்சி பண்ணால் தான் சார் உங்கள் ஜாதகமே வேலை செய்யும். அதாவது சில ஜாதகங்களில் முயற்சி பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், சில ஜாதகங்கள் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, உங்களை அப்ளிகேஷன் மட்டும் போட்டு விட்ருங்க, நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஆனால் இந்த ஜாதகத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு முடியணும், எனக்கு முடியணும், எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய உண்டு. இல்லை சார் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், எனக்கு வீடு வாங்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது, வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் வாங்காமல் எப்போ அங்கே போகிறீங்க? வாங்க, வீடு வண்டி வாங்கின சொத்து சுகம் உண்டா இந்த காலகட்டத்தில் உண்டுங்க. இல்லை சார் என்ன சார், என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபா கூட பணம் இல்லை சார், 2000 ரூபா கூட பணம் இல்லை சார், 1000 ரூபா கூட பணம் இல்லை சார். நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கு வீடு வண்டி வாங்கின சொத்து சுகம் ஏதோ ஒன்று சேரும், இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இதில் உங்கள் ஜாதகம் பலமாக இருந்தால் இன்னும் எளிமையாக இருக்கும், உங்கள் ஜாதகம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில ஜாதகங்கள் வரவே வராது. சார் 30 வருஷமாக நான் வீடு தெரிகிட்டு இருக்கேன், வீடே வாங்க முடியல சார், காசெல்லாம் இருக்குது. அப்படி ஒன்று ஜாதகம் இப்போ வாங்கலாமான்னு வாங்கலாம். சார் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, இது 4 வரையும் குழந்தை இருக்கு. இல்லை சார் குழந்தையே இல்லை, குழந்தை பிறக்குமான்னு, கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்க. எப்படி நான் சொல்கிறத நீ கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் வரம் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும், நீங்கள் பயன்படுத்துங்க, ஒரு யோகத்தை கொடுக்கும். இல்லை சார் எனக்கு வந்து கடன் சார்ந்த பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கும். இப்போ நான் 35 வயசுலேருந்து 45 வயசோ இல்லை 45 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே, அந்த 20 வருஷம் காலத்துக்குள்ளே அந்த ஜாதகம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் போனிச்சுன்னா தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கும். அதாவது வாழ்வாசா வாங்குகிற போராட்டம் தான் இந்த 1 வருஷம் காலம். கடன் இருக்கும், இருக்கும், கடன் இல்லாமல் எப்படி மனிதனா? எல்லோரும் கடன் இருக்குங்க, என்னங்க கடன் இல்லாமல் என்ன? திருமண உறவுகள் எதிர்பார்த்த மாதிரி அமையும். உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அது வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை சார் பிரச்சனைக்குரிய பெரிய விஷயம் ஏதாச்சும் உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கா? பாதிப்பு இல்லை. ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணும், ஃபீவர் வந்து அடிக்கடி வரும், இல்லை சைனஸ் சம்மந்தப்பட்டது, மூக்கு சம்மந்தப்பட்ட அடைப்பு, அதேமாரி நுரையீரல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. அப்பா எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க, இதில் ஒன்றும் பெரிய ஒரு மைனஸ் கிடையாது. இல்லை தொழில் எப்படி சார் இருக்கும்? அப்பா இதனால் வரைக்கும் முதலீடு செய்ய வேண்டாம்னா வேலையில் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஆண்டு 2023ங்க.
நீங்கள் தொழில் பண்ணாலும் வேலை பண்ணாலும் கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்களா, உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் போனிச்சா, இந்த 2023 நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல இன்னொரு மாற மாதிரி இருக்கும். அப்படியே இல்லைனாலும் இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகணும், இல்லை அதே கம்பெனியில் ஒரு பில்டிங்கில் இன்னொரு பில்டிங் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வேணால் எழுதி வச்சு பாருங்கள். ஏன்னா அச்சய இலக்கண பத்தி ஜோதிட முறையில் இந்த காலகட்டங்கள் வேலையில் அல்லது இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை உண்டா உண்டு. கவனமாக இருங்க, முதலீடு போடவே போடாதீங்க. முதலீடு போட்டால் அது வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமானா கொடுக்காது. அந்த லாபம் என்ன பண்ணுன்னா நிறைய பிரச்சனைகளை சங்கடங்களை ஏற்படுத்தும். அதோட்டு முதலீடு வேண்டாம். லாபம் உண்டா, இந்த காலகட்டங்கள் லாபம் உண்டு. முதலீடு பண்ணக்கூடாது, லாபம் உண்டு எப்படின்னா, இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இடம் வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லை அது ஒரு சொத்து வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த சொத்து மூலம் லாபத்தை கொடுத்துரும். எதிர்பாராத வரவுகள் மூலமாக, இல்லை தாத்தா பாட்டி சொத்து வரும், தாத்தா பாட்டி சொத்துகள் மூலமாக புண்ணம் பூர்வ புண்ணிய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்குமா கிடைக்கும். சார் தூக்கம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக தூக்கம் பிரச்சனையாக தான் இருக்கும். இது என்னென்னா, அது வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை எல்லாருக்கும் வேலை இல்லை, அதுதான் பிரச்சனையும். சே வேலையை கரெக்டாக நீங்கள் நல்லா படிச்சிருந்தா உங்களுக்கு வேலை வீடு தேடி வந்துருக்குங்க. படிக்க வேண்டிய விதத்தில் படிக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனையும். சே படிக்காமல் இருந்துட்டு வேலை இல்லை, வேலை இல்லைன்னா எத்தனை பேருக்கு வேலை வந்து எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு? படிங்க, நல்லா படிங்க, உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமையை உருவாக்குங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். தொழிலால் அல்லது வேலையால் தாங்க இந்த ஒரு தூக்கம் இருக்காது. அது மாறிக்கிட்டால் இவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். இந்த 2023 இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதத்துக்கு உண்மையிலே வரம் தரும் ஆண்டாக தான் அமையுது. பயன்படுத்திங்க, முயற்சி பண்ணுங்கள், வெற்றியாகும்.